இன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் நிறைய தவளைகள் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. அந்த தவளைகள் எப்போவுமே ஒரு சில காலகட்டத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல வறட்சி அதிகமாகும் போது அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இது எப்போவும் நடக்கிறது தான். அதே மாதிரி ஒரு சமயம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எல்லா தவளைகளும் ஒன்றா போய்கிட்டு இருந்துச்சுங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இரண்டு தவளைகள் மட்டும் ஒரு பெரிய குழியில் கீழே விழுந்துருச்சிங்க. அந்த குழி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. இப்போ எல்லா தவளைகளும் மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருந்துச்சிங்க. இப்போ கீழே இருந்து அந்த ரெண்டு தவளைகளும் எப்படியாவது வெளியில் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக தாவிக்கிட்டு இருந்துச்சிங்க. ஸ்டார்டிங்கில் எல்லா தவளைகளுமே எப்படியாவது வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சுங்க. ஆனால் நேரம் போக போக அந்த தவளைகளுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. இப்போது மேலே இருக்கிற தவளைகள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த ரெண்டு தவளைகள்கிட்ட, இங்கே பாருங்கள், நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே இந்த குழியிலேருந்து வெளியில் வர முடியாது. ஏன்னா அந்த குழி வந்து அவ்வளோ ஆழமாக இருக்குது. எதுக்கு தேவையில்லை உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் அப்படியே அமைதியாக அங்கேயே உள்ளே இருந்துருங்க. அவங்களுடைய முயற்சியை கைவிட சொல்லி எல்லா தவளைகளுமே சொல்ல ஆரம்பிச்சிருச்சிங்க. ஆனால் என்ன தான் அவங்க டிஸ்கரேஜ் பண்ணாலுமே அந்த வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காமல் இந்த இரண்டு தவளைகளும் வேக வேகமாக மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துமே இந்த ரெண்டு தவளைகளால் மேலே வரவே முடியலை. ஆனால் அந்த மேலே இருந்து அந்த தவளைகள் எல்லாமே கையை காட்டி காட்டி அங்கேயே இருங்க, ஏன் இப்படி வீணாக உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தவளைகளுமே சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ அந்த நெகட்டிவான அந்த வார்த்தைகள் ஒரு தவளையை ரொம்ப பாதிச்சிடுச்சு. இப்போ அந்த ஒரு தவளை என்ன பண்ணுதுன்னா, எதுக்கு நம்ம தேவையில்லை நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணி எகிரி எகிரி ஒரு பிரயோஜனமே கிடையாது, பேசாமல் அமைதியாக இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை அதோட முயற்சியை கைவிட்டுட்டு ரொம்ப அமைதியாக அங்கேயே படுத்துருச்சு. இப்படியே ஒரு சில மணி நேரங்கள் கடந்து போகுது. அந்த அமைதியாக இருந்த தவளை பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயக்கம் போட்டு அது வந்து இறந்தே போயிடுச்சு. ஆனால் இன்னொரு தவளை இருக்குது பார்த்திங்களா, அந்த தவளை அவங்க சொல்கிற எல்லா வார்த்தைகளையுமே செவிசாய்க்காமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படி விடாமுயற்சினால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழியிலேருந்து வெளியில் வந்துருச்சு. இப்போது இந்த இரண்டு தவளைகளில் ஒரு தவளை பார்த்திங்கன்னா அந்த குழிக்குள்ளரே இறந்து போயிடுச்சு. ஆனால் இன்னொரு தவளை வெளியில் வந்துடுச்சு. இப்போது வெளியில் வந்த அந்த தவளை கிட்ட மற்ற தவளைகள்லாம் கேட்குதுங்க, அது எப்படிப்பா இவ்வளோ பெரிய குழியிலேருந்து வெளியில் வந்த, நாங்கள் எல்லாருமே உன்னை வந்து அங்கேயே தானே இருக்க சொன்னோம், உன்னால் மட்டும் எப்படி இது முடிஞ்சிச்சு, உன்னால் மட்டும் எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா தவளைகளுமே கேட்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போ தான் அந்த தவளை சொல்லுது, அது ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் மேலே இருந்து கையை காட்டி பேசிக்கிட்டு இருந்தீங்க தெரியுங்களா, நீங்கள் ஆரவாரமாக சொன்ன எல்லாமே என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எப்படியாவது மேலே வந்துரு, எப்படியாவது மேலே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருந்தீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, அந்த நம்பிக்கையை நான் வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான், அந்த பாசிட்டிவான வார்த்தைகள்னால தான் நான் மேலே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை சொல்லுது. ஆனால் இப்போ மற்ற தவளைகள்லாம் சொல்லுதுங்க, அப்படின்னா நாங்கள் ஒன்றும் சொல்லலையப்பா, நாங்கள் வந்து உங்களை அங்கேயே இருங்கன்னு தான் சொன்னோம், உனக்கு எப்படி அப்படி மாறி கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த தவளை சொல்லுது, அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு வந்து காது அவ்வளோவா கேட்காது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப பக்கத்துலேருந்து பேசினா மட்டும் தான் எனக்கு காது கேட்கும், ரொம்ப தூரத்துலேருந்து பேசுனா எனக்கு சரியாக காது கேட்காது, அதனால தான் நீங்கள் வந்து கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறது எல்லாமே என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை சொல்லுது. இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இரண்டு தவளைகளுமே ஒரே மாதிரியான சூழ்நிலைகளில் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு தவளை அவங்க பேசின அந்த நெகட்டிவான வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு அது இருக்கிற இடத்துலையே அப்படியே இருந்து அதோடய உயிரையே விட்டுருச்சு. ஆனால் இன்னொரு தவளை அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவ்வளோ பெரிய குழியிலிருந்து ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடுச்சு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக பல விதமான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை நீங்கள் தினமுமே முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஐடியாவை நீங்கள் மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போதோ இல்லை மற்றவங்ககிட்ட சொல்லும் போதோ மற்ற மனிதர்கள்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட இரண்டே இரண்டு விதமான பதில்கள் மட்டும்தான் வரும். அதில் முதல் விஷயம், இதை முயற்சி பண்ணாதே, இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது வகையான மனிதர்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லா வருவப்பா, கண்டிப்பாக நீ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா, நாம் எப்போவுமே இந்த முதல் வகையான மனிதர்கள் சொல்கிறதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே உனக்கு பிஸ்னஸில் என்ன தெரியும், பேசாமல் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசை மாற்றுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க.
இப்போ அவங்க பேசுகிறது எல்லாமே அவங்களுடைய மனநிலையிலிருந்து மட்டும்தான், அவங்க இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து மட்டும்தான் அவங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அட்வைஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்களுடைய முயற்சிகளை கைவிட்டிங்கன்னா அந்த தவளை மாதிரி தான் கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரே இடத்துல தங்க வேண்டி வந்துடும். அதை தவிர்த்துட்டு மற்றவங்க என்ன சொன்னாலே பரவாயில்ல, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடாமுயற்சியோடு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச உயரத்தை அடையலாம். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.